கணவன் உயிரிழந்த சோகத்தை தாங்கிக்க முடியாத திருநங்கை மனைவி விபரீத முடிவெடுத்து உயிரிழந்திருக்கிறது. பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. கணவர் இறந்த 4 நாட்கள்ல இவங்களும் உயிரிழந்திருக்காங்க. அதீத காதலால இப்படி ஒரு விபரீதம் ஏற்பட்டிருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். புதுச்சேரி காரைக்கால் பகுதியை சேர்ந்தவங்க திருநங்கை யாழினி. கடந்த 2020 இவங்க அறுவை சிகிச்சை மூலமா ஆணாயிருந்து பெண்ணா மாறினதா கூறப்படுது. யாழினியும் நாகப்பட்டினம் பகுதியை சேர்ந்த சந்தோஷ் அப்படின்ற இளைஞரும் காதலிச்சுட்டு வந்ததா கூறப்படுது. ஓராண்டா இவங்க ரெண்டு பேரும் காதலிச்ச நிலையில கடந்த 2022 இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டு காரைக்கால் தோமாஸ் திடல் பகுதியில ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கிட்டு வந்ததா கூறப்படுது. யாழினி தையல் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. கடந்த 2 ஆண்டுகளா கணவனும் மனைவியும் ஒன்னா சந்தோஷமா வசிச்சுட்டு வந்த நிலையிலதான் இவங்களுடைய வாழ்க்கையில பேரடி விழுந்திருக்கு. கடந்த June 15 சந்தோஷுக்கு திடீர்னு வலிப்பு வர அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில சேர்த்திருந்திருக்காங்க. அவரை பரிசோதனை செஞ்சு பார்த்த மருத்துவர்கள் அவருடைய மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லியிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கும் அவரை அனுப்பி வச்சிருக்காங்க. தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையிலதான் June 20 சிகிச்சை பலன் இல்லாம சந்தோஷ் பரிதாபமா உயிரிழந்துட்டாரு. தன்னுடைய காதல் கணவர் உயிரிழந்த சோகத்துல அதுல இருந்து மீள முடியாம திருநங்கை யாழினி தவிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையிலதான் தன்னுடைய சகோதரருக்கு ஒரு ஆடியோவை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி வச்சுட்டு விபரீத முடிவெடுத்து யாழினியும் உயிரிழந்ததா சொல்லப்பட்டிருக்கு. கணவர் உயிரிழந்த 4 நாட்கள்ல அவரை பிரிஞ்சிருக்க முடியாத சோகத்துல திருநங்கை மனைவியும் உயிரிழந்திருக்க பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதை தொடர்ந்து நிரவி போலீசார் விரைந்து வந்து யாழினுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இது தொடர்பா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் மேற்கொண்டுட்டு வராங்க.